வெல்கம் டு அவர்ஸ் தமிழ் ஜிவி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, டிஆர்பி வளாகத்தில் இன்று 50க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2018-19 வந்து டிஆர்பி எக்ஸாமில் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவர்கள் வந்து மதிப்பெண் அடிப்படையில் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. ஆனால் வந்து 2 ஆண்டுகளாக ஆகி பணி வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி வளாகத்தில் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த நியூஸை பற்றி பார்க்கலாம். தேர்வர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. என்னென்ன கோரிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாங்கள் 2018-19 பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்து தகுதிக்கான மதிப்பெண் பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டோம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக பணி வாய்ப்பு எங்களுக்கு மறுக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகிறோம். எங்களுடன் தேர்வு எழுதியவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பணியமர்த்தப்பட்டு பணியாற்றி வருகின்றனர். ஆனால் எங்களுக்கு பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் நாங்கள் நீதிமன்றம் நாடி நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டதால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் 16/11/2021 அன்று வெளியிடப்பட்ட ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்டில் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளோம். தாங்கள் கருணை உள்ளம் கொண்டு 3 ஆண்டுகளாக பணியில்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு விரைவில் நடத்தி எங்களை பணியமர்த்தி எங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டுத் தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என தேர்வர்கள் தெரிவித்தனர்.